ஹென்ரி மோஸ்லேயோட அரேஞ்ச்மெண்ட் படி பீரியாடிக் டேபிள் எப்படி கிடச்சதுன்னா, மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வித் ரெஃபரன்ஸ் டு த மாடர்ன் பீரியாடிக் லா, த எலமெண்ட்ஸ் வேர் அரேஞ்ச்டு இன் தி இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் தர் அட்டாமிக் நம்பர் டு ஃபார்ம் த மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இப்போ மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இஸ் எ டேபிளர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ரோஸ் அண்டு காலாம். அப்போ ரோவாகவும் காலமாகவும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஹைலைட்டிங் த ரெகுலர் ரிப்பீட்டிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் திரும்ப திரும்ப வரக்கூடியது எல்லாத்தையும் ஒரே மாதிரியாகவும், அப்போ அட்டாமிக் நம்பரையும் பேஸ் பண்ணி அவங்க அரேஞ்ச் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மெண்டலீஃப்ங்கிறவர் அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணார், இவங்க அட்டாமிக் நம்பர். ஏன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பர் படி அரேஞ்ச் பண்ணாங்க. இதில் அட்டாமிக் நம்பரும் அட்டாமிக் மாஸும் கிட்டத்தட்ட கொஞ்சம் சேமாக வர்ற மாதிரி இருந்துச்சு, அதனால் எல்லாருமே அதை ஏற்றுக்கொண்டார்கள். பிக்சர் 8.1 ஷோஸ் தட் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் ஆஃப் 118 எலமெண்ட் டிஸ்கவர்டு ஸோ ஃபார். அதுக்கப்புறம் 118 எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆர் யூ ஸ்டடிட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இஸ் ஸ்டாண்டர்ட் 9th. ஹியர் லெட் அஸ் கன்ஃபைன் டு த ஸ்டடி ஆஃப் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் periods and groups. Here, what are the feature of periods? Periods nudiya sirappu thanmaigal enna nu solranga. The horizontal rows are called period. Periodic table la horizontal row irunda adukku periods. There are 7 periods in the periodic table. Periodic table structure pathina theriyum, adula 7 periods irukku nu solranga. Periodic table la pathina theriyum periods 7 avum குரூப் வந்து 18 இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வேன் ஃபஸ்ட்டு பீரியட் அட்டாமிக் நம்பர் 1 and 2. இன் திஸ் ஷார்டஸ்ட் பீரியட் இட் கண்டெயின் ஓன்லி 2 எலமெண்ட்ஸ், ஹைட்ரஜன் அண்டு ஹீலியம். ஃபஸ்ட்டு பீரியட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் ஹைட்ரஜன் ஹீலியம்ங்கிற ரெண்டே ரெண்டு எலமெண்ட் மட்டும்தான் இருக்கும். செகண்ட் பீரியட் அட்டாமிக் நம்பர் 3 to 10. இன் திஸ் எ ஷார்டர் பீரியட் இட் இஸ் ஆல்சோ எ ஷார்ட் பீரியட் இட் கண்டெயின் 8 எலமெண்ட்ஸ். லித்தியம் டு நியான் வரைக்கும் 8 எலமெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் பீரியாடிக் டேபிளில் இன்னொரு டைம் நல்லா பார்த்துக்குங்க. தேர்ட் பீரியட் அட்டாமிக் நம்பர் 11 to 18. திஸ் இஸ் ஆல்சோ எ ஷார்ட் பீரியட் இட் கண்டெயின் 8 எலமெண்ட்ஸ் சோடியம் டு ஆர்கான். ஃபோர்த் பீரியட் அட்டாமிக் நம்பர் 19 to 36. This is a long period. It contains 18 elements, potassium to krypton. This includes 8 normal elements and 10 transition elements. Fifth period, atomic number 37 to 54. This is also a long period. It contains 18 elements, rubidium to xenon. This includes 8 normal elements and 10 transition elements. Sixth period, atomic number 55 to 86. This is the longest period. It contains 32 elements, cesium to radon. This include 8 normal elements, 10 transition elements, 14 inner transition elements. அதை நம்ம லேந்தனைடுன்னு சொல்லுவோம். அப்போ லேந்தனைடுலேருந்து ஒரு 14 எலமெண்ட்ஸும், டிரான்சிஷனில் ஒரு 10, நார்மலில் ஒரு 8, மொத்தத்தில் 32 எலமெண்ட்ஸ்னு சொல்கிறதால இட் இஸ் த லாங்கஸ்ட் பீரியட்னு சொல்கிறோம். செவன்த் பீரியட் அட்டாமிக் நம்பர் 87 to 112. ஏன்னா 212 வரைக்கும் 118 வரைக்கும் தான் மொத்த எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போது லைக் த சிக்ஸ்த் பீரியட், திஸ் பீரியட் ஆல்சோ அக்காமடேட் 32 எலமெண்ட்ஸ். இதுலேயும் 32 எலமெண்ட்ஸ் வரைக்கும் இருக்கலாம், பட் ரீசன்ட்லி 4 எலமெண்ட்ஸ் ஹாவ் பீன் இன்க்ளூடட் பை ஐயுபிஎஸ்சி. இப்போ ஐயுபிஎஸ்சியில் அரேஞ்ச் பண்ண பீரியாடிக் டேபிள் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் மேலேருந்து கீழே வரக்கூடிய அந்த 7 பீரியட்ஸும், இங்கே லெஃப்ட்லேருந்து ரைட்டில் பார்க்கும்போது ஒரு 18 குரூப்ஸ் இருக்குது காமிக்கிறாங்க. 17, 18 இப்படி தான் பீரியாடிக் டேபிள் இருக்குது. இந்த கீழே இருக்கக்கூடிய லேந்தனைட்ஸும் ஆக்டினைட்ஸும் நம்மளுடைய அந்த 6th 7th பீரியடில் கண்டினியூவாக போயிட்டுருக்கோம். அதனால தான் 6th பீரியடில் நமக்கு அந்த 57 to 71, இங்கே 89 to 103 அப்படிங்கிற ரெண்டு லைனை நம்ம லேந்தனைட்ஸாகவும்
ஆக்டினேட் சாம் எடுத்துக்கிறோம். இது ரெண்டுமே சிஸ்த்து செவன்த்து பீரியடோட உள்ளே இருக்கிறதுனால இதுக்கு இன்னர் டிரான்சிசன் பேர். ஏற்கனவே நாம் இதை வந்து நம்ம டிரான்சிசன் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். 3 to நமக்கு இங்கே இருக்கக்கூடிய 12 வரைக்கும் டிரான்சிசன் எலமெண்ட்ஸ், அதுக்குள்ளே இங்கே இருக்கிறதால இதுக்கு இன்னர் டிரான்சிசன் எலமெண்ட்ஸ்னு பேர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டடி த பீரியாடிக் டேபிள் கம்ப்ளீட்லி. டுடே ஹோம் ஒர்க் இஸ் ஸ்டடி த ஃபீச்சர்ஸ் ஆஃப் பீரியட்ஸ். இந்த 7 பாயிண்ட்ஸை நீங்கள் நல்லா படித்து எனக்கு டெஸ்ட் எழுதி காமிக்கணும். சரியா? தேங்க்யூ.